மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அதிமுகவின் ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீங்க முடிவுகள் பார்த்துருப்பீங்க. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம், கிட்டத்தட்ட 66,000 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈவிகே சிலங்கோவன் வெற்றி பெற்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த சூழலை? இல்லை சார், அதாவது மக்களை இது ஏலம் விட்ட தேர்தல், இதுவரை பார்த்திராத, இந்தியாவில் யாரும் கண்டிராத ஒரு மாபெரும் மோசடியான தேர்தல். ஏன்னா மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை குறிவைத்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டி விட்டுவிட்டு தேர்தல் நேரத்தில் ஆசை காட்டி மோசம் செய்த ஒரு வித்தியாசமான மோசடி தேர்தல் தான் நான் நிச்சயமாக கருதுகிறேன். காரணம்னா, நானும் அந்த பகுதியில் 20 நாள் முழுமையாக களத்தில் பணியாற்றியவன். நீண்ட காலமாக அந்த பகுதியிலே நான் பல்வேறு வகையில நாங்கள் செயல்பட்டோம். ஏன்னா அந்த பகுதியிலே இது புதிய ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை திமுக செய்திருக்கிறது. அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்கிறது காலங்காலமாக நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இது காங்கிரஸ் கட்சி காமராஜர் காலத்துக்கு முன்பிருந்தே இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் வருகிற போது அவர் மக்களை சந்தித்து விடக்கூடாது என்கிற ஒற்றை நோக்கத்தில் மிக தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டார்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 90,000 வாக்காளர்களை பல்வேறு வகையில் அவர்கள் அந்த பகுதிக்கே வரவிடாமல் செய்து இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணியின் வெற்றி என்பது உண்மையில் பத்திரிகையாளர் மணிவர்கள் சொன்னதை போல அவமானமானது, அசிங்கமானது, கேவலமானது. ஏன்னா மக்களை சுதந்திரமாக நடமாட விட்டு இயல்பாக இயற்கையாக நாங்கள் செய்த சாதனையை சொல்லி, நாங்கள் இதெல்லாம் 21 மாதத்தில் உங்களுக்கு சொன்னோம், செய்திருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம், நாங்கள் இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள், இப்படிப்பட்ட உழைப்பாளர்கள், இப்படிப்பட்ட மக்கள் சேவகர்கள் என்று இவர்கள் வாக்குறுதியை சொல்லி மக்களிடத்தில் பேசி அந்த வாக்குகளை கேட்டு அந்த விலைமதிப்பில்லாத வாக்குகளை பெற்று வெற்றியை பெற்றிருந்தால் உண்மையிலேயே நாம் தலைவணங்கி வரவேற்கலாம். ஆனால் நிச்சயமாக எந்த தேர்தலுமே வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள், நாங்கள் மக்களுடைய தீர்ப்பை ஏற்கிறோம் என்று சொல்வார்கள். இந்த தீர்ப்பை நிச்சயமாக ஏற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான தேர்தல். திமுக அண்ணாவர்கள் தொடங்கிய ஒரு இயக்கம், அண்ணாவர்கள் தொடங்கிய காலகட்டத்தில் அவரே காங்கிரஸ் கட்சி மீது குற்றங்களை வைத்திருக்கிறார், பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றினார் என்று. இன்றைக்கு அங்கே வேட்பாக போட்டியிட்ட திரு ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் கடந்த காலத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இடைத்தேர்தல் என்றாலே அது பணநாயகம்தான் வெல்லும், இடைத்தேர்தல் வந்து ஒரு சாக்கடை என்றெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். அந்த பணநாயகத்தை அவரே ஈடுபட்டு அந்த சாக்கடையில் அவரே விழுந்து இன்னைக்கு இந்த பதவிக்காக நாட்டில் ஒரு மோசமான நடைமுறையை எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த தேர்தல் என்பது நான் என்னுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகால நான் பொதுவாக இருக்கிறேன் இந்த மாதிரி சந்தித்தது கிடையாது. இதை அதிமுகவுக்கு தோல்வி, எடப்பாடி அவருடைய தலைமைக்கு கிடைத்த படுதோல்வி என்று ஒவ்வொருவரும் விமர்சிக்கலாம். ஆனால் நடந்த அரசியலை முழுமையாக களத்திலிருந்தான் பார்க்க வேண்டும். இந்த 45,000 வாக்குகள் என்பதே மிகப்பெரிய பொக்கிஷம் என்று தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளவு அத்துமீறல்கள், குறிப்பாக தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருந்ததா என்ற சந்தேகமே எழுந்தது. அது அறிவாலயத்துடைய வாட்ச்மேன்களே இருந்து நடத்தியிருக்கலாமோ என்கிற அளவுக்கு, அச்சத்தை ஏற்படுத்திய அளவுக்கு தேர்தல் கமிஷன் கண்டுகொள்ளவே இல்லை. நம்ம இங்கே விவாதத்தில் பல பேரும் நேற்று முழுவதும் பேசினார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது முழுமையாக திமுகவின் கட்டுப்பாட்டில் இயங்கியது, காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை. ஊடக நண்பர்கள் நேரடியாக சென்று அந்த பெண்களிடத்தில் சென்று வாக்காளர்கள் அடைத்து வைக்கப்படும் இடங்களுக்கே சென்று ஆதாரங்களை வீடியோவாக வெளியிட்ட பிறகும் கூட மௌனித்தது என்பது சகிக்க முடியாத ஒன்று. நாம் வந்து மக்கள் பணம் கொடுத்தார்கள், ஓட்டு போட்டார்கள் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு மனிதருக்குமே ஒரு அச்சம் வருங்க. ஏன்னா ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாய் அளித்த பிறகு அதில் ஒரு நாணயம் இல்லாமல் நான் மாறி வாக்களிக்க கூடாது என்னென்ன இயல்பாகவே இந்த பகுதி மக்களுக்கு, எந்த பகுதி மக்களுக்கும் வரும் பொதுவாகவே. அப்போ மக்களுக்கு அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி இவ்வளவு பணத்தை கொடுத்த பிறகு அந்த வாக்கை வாங்கி இவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் வந்து 21 மாதத்தால் திராவிட மாடல் ஆட்சி கிடைத்து வெற்றி என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலம், இதை விட அவமானம், இதை விட அசிங்கம் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதான் பணிவான கருத்துங்க. இல்ல, அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் கூட எடப்பாடி மிஸ் பண்ணிட்டாரு. இல்ல, 58,000 வாக்குகளை கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுங்க அதிமுக.
அப்போ அடிப்படை வாக்குகள் சொன்னா நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கும் போதே அந்த வாக்குகள் வந்துச்சு. 8000 ஓட்டு தான் திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கிற வித்தியாசமா இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் அதை விட வாக்குப்பதிவு அதிகமா இருந்தும் கூட அதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்கல அப்படின்ற கேள்வி வருது இல்ல. இப்ப நீங்க 14000 வாக்குகள் குறைவாக அதிமுக சென்றதை பெற்று இருக்கிறது, மீதம் இவ்வளவு வாக்குகள் எப்படி வந்தது பாருங்க. அப்போ ஒட்டு மொத்தமாகவே இப்ப நாம் தமிழ் கட்சி கிடைத்த 5000 வாக்குகளுக்கு இல்ல, இன்னும் சில சுயேட்சைகள் எல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா ஒட்டு மொத்த வாக்குகளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாங்கப்பட்டிருக்கிறது, விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மைங்க. இது வந்து ஓட்டு பதிவாகல, விலை கொடுத்து வாங்கிய வாக்கு, விலை மதிப்பில்லாத வாக்கை அவர்கள் மிக லாபகமாக புதிய ஒரு நடைமுறையை அவர்கள் அமைச்சர்கள் மூலம் செய்து வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் அதை முதலில் சொன்னேன், 45000 வாக்குகள் என்பது சாதாரணமானதல்ல. வெளியில பல பேர் நாங்கள் ஆதரித்திருந்தால், நாங்கள் நின்றிருந்தால், இப்படி செய்திருந்தால் என்றெல்லாம் சொல்வது எளிது. ஆனால் ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சி மிக பலம் வாய்ந்த ஆளுங்கட்சியை இங்கே இருவேரும் போட்டியிட்ட இந்த நிலைமை என்று சொன்னால் அவருடைய வாக்குகள் எல்லாம் அது வீணான வாதமாக தான் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தன்னுடைய முழுமையான அந்த ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்து பலத்தோடு மோதுவதை வாடிக்கையாக வைத்திருந்த காரணத்தால் தான் கடந்த தேர்தலில் அம்மா இருக்கும் போதே ஒரு தேர்தலில் அவர்கள் புறக்கணிப்பும் செய்திருக்காங்க. ஏன் திமுக கூட புறக்கணிப்பு செய்திருக்கிறது, இதே குற்றச்சாட்டை செய்திருக்கிறது, சொல்லியிருக்கிறது. நீங்க பல்வேறு தேர்தல்களில் இதே ஒன்று தஞ்சாவூர், அரவக்குறிச்சி இது போன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற போது, திருப்பரங்குன்றம் நினைக்கிறேன், இதே இடைத்தேர்தல் போது இதே திமுக இதே குற்றச்சாட்டை இதே நடைமுறையில் வைத்தது. அப்போ அன்றைக்கு அதிமுகவுக்கு மக்கள் எடை ஓட்ட தேர்தல் என்று திமுக சொன்னதா என்று பாருங்கள். அதை விட எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது நடைபெற்ற இந்த இரண்டு இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி நாங்குநேரி, அதில் அதிமுக அபார வெற்றியை பெற்றது. அப்பொழுது பணம் கொடுத்து வாங்கினார்கள் என்று இதே குற்றச்சாட்டை திமுக வைத்தது. அப்பொழுது அந்த ஆட்சிக்கு எடை ஓட்டு பார்க்கக்கூடிய தேர்தலாக மக்கள் வாக்களித்தார்கள், தீர்ப்பளித்தார்கள் திமுக சொல்லிச்சான்னு பாருங்க. ஒன்றும் வேண்டாங்க, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து 1996 மிகப்பெரிய சரிவை சந்தித்த போது அதிமுகவை அழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் திமுக கையில் எடுத்தது அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. இன்றைக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்னும் போன்ற இப்ப பன்னீர்செல்வம் இன்னும் போன்ற சிலர் எல்லாம் சேர்ந்து கொண்டு இப்ப எடப்பாடியாருக்கு செல்வாக்கு இல்லை, எடப்பாடியாரை மக்கள் நிராகரித்து விட்டார்கள், எடப்பாடியார் தலைமையில் அதிமுக இருந்தால் இனி ஏழாவது விழுந்து இப்ப எல்லாம் பேசுகிறார்களோ, அதே போல 96 20க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் இதே புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு எதிராக மிக கடுமையாக பேசி ஜெயலலிதா என்பவரை நம்பி இனி அதிமுக பயணித்தால் அது வந்து மண்குதிரை. இன்னும் பண்ருட்டியா ராமச்சந்திரன் இன்று நேற்று சொன்ன பேட்டியில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதில் அவரும் அன்றைக்கு சொன்னார், அவரும் 1989 புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மிக அநாகரிகமாக பேசிவிட்டு வெளியேறி பாமக இணைந்து சட்டமன்ற உறுப்பினரானார். அதற்கு பிறகு அவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சிக்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுத்தார். இன்றைக்கு பேசுகிற அதே வார்த்தை, எடப்பாடியார் மீது சொல்கிற அதே வாசகங்களை, அதே வார்த்தைகளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீது பயன்படுத்தியவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். இன்றைக்கு அவர்தான் ஆஸ்தான ஆலோசகராக இருந்து கொண்டு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இன்றைக்கு கருத்துக்களை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இவரெல்லாம் திமுகவோட சேர்ந்து கொண்டு ஒரு பீட்டியமாக பல்லை பாடிக்கொண்டு இங்க அதிமுகவை சிதைக்க முயற்சியில ஈடுபடுகின்றார்கள். இந்த முயற்சியின் ஒரு முறையாகத்தான் ஈரோடு கிழக்கை வைத்துக் கொண்டு பேசுகின்றார்கள். இந்த ஈரோடு கிழக்கினுடைய இந்த 45000 வாக்குகள் என்பதே அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு தான் நான் மனதார எண்ணுகிறேன். இப்ப இந்த ஈரோடு கிழக்கு தோல்வி மட்டும் இல்ல, இப்ப வரிசையா 8 தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தோல்விதான் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க, இரட்டை தலைமையா இருக்கிறதுனால நாங்க சரியான முடிவுலாம் எடுக்க முடியல அப்படின்னு. இப்ப இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி தான், ஒற்றை தலைமை தான் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்ப அவர் நிரூபிச்சிருக்கணும்ல, கட்சி அவர்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க, இரட்டையில சின்னம் கிடைச்சது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் கிடைச்சது. ஒண்ணு இல்லைங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 10வது முறை தோல்வியை சந்தித்தவர். அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 2011 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, அதற்கு பிறகு 2012 சங்கரங்க இடைத்தேர்தலில் தோல்வி,
2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலே தோல்வி, தோல்விக்கு பயந்து போட்டியே இல்லை. 2013 ஏற்காடு இடைத்தேர்தல தோல்வி, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி, 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 2015 ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தோல்விங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம், அரவக்குச்சி, தஞ்சை ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் தோல்வி. 2017 ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தலில் டெபாசிட்டே போச்சு. அதற்கு முன்பாக பாருங்க, 2010 திமுக ஆட்சி நடக்கிற போது நடைபெற்ற பெண்ணாகர் இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இதே மாதிரி வெற்றி பெற்றது. இதே அளவு வெற்றி பெற்று பாட்டாளிமன்ற கட்சி இரண்டாம் இடத்தை பெற்றது, அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போனது, அதிமுக டெபாசிட்டே போனது. அப்ப சொன்னாங்க, இனி அதிமுகவினுடைய தலைவராக இருப்பதற்கு ஜெயலலிதாவுக்கு அருகதை இல்லை, மக்கள் நிராகரித்து விட்டார்கள், கெப்பாசிட்டியே பறிகொடுத்து விட்டார்கள். இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாக எம்ஜிஆர் வைத்திருந்தார், தோல்விமுகமாக அதை மாற்றியவர் ஜெயலலிதா என்று எல்லோரும் குற்றம் காட்டினார்கள். பத்திரிகைகள் எழுதியது, ஊடகத்தில் பேசப்பட்டது. அடுத்து ஒரே ஆண்டில் 2011 வந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றது மட்டுமல்ல, அந்த தொகுதியில கெப்பாசிட்டியிலிருந்து அதே பெண்ணாகர் தொகுதியில 45,000 வாக்குகளை கூடுதலாக பெற்று அதிமுக வெற்றி அடைந்தது. திமுக அன்றைக்கு அந்த வார்த்தை சொன்ன அதே திமுக 2011 எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் மூன்றாம் இடத்திற்கு சென்றது. அப்ப இது மாதிரியான அரசியல் கணக்கு என்பது இயல்பானது, இயற்கையானதுங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். கடந்த 10 கால அதிமுக ஆட்சி மீது சில அதிருப்திகளை, அதிருப்தி இல்லாமல் இருந்தாலும் கூட எதிர்கட்சி உருவாக்கிய சில செயற்கையான அதிருப்தியின் மூலமாக தோல்வியை தள்ள வேண்டியதாகிட்டு கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்கள், இன்னும் வெளியிலிருந்து வந்த பல்வேறு சங்கடங்கள், இதையெல்லாம் தாங்கி எடப்பாடியார் தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கிறாரு என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் வைக்கிற குற்றச்சாட்டு இவைகள். கடந்த காலத்து எத்தனையோ வரலாறு உண்டு. பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி இப்படி சொன்னா நீ எடப்பாடியாரும் காமராஜரும் ஒன்றாமாங்க, மறைஞ்சிட்டாங்க. வாழுகிறவரை ஒரு ஆள் ஒப்படித்தான் ஆகணும். பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் இருந்தவர், எத்தனையோ பிரதமர் உருவாக்கிய கிங் மேக்கரா இருந்தவர், அவரை விருதுநகரில் ஒரு கல்லூரி மாணவனை நிறுத்தி தோற்கடித்து காட்டியது தமிழ்நாட்டு களம். எனவே இது போன்ற அரசியலில் நாம் வெற்றி தோல்வி வைத்துக் கொண்டெல்லாம் முடிவெடுக்க முடியாது. என்னமோ அதிமுக தான் தோல்வியை சந்தித்த மாதிரியும், திமுக தோல்வியே சந்திக்க மாதிரியும் இல்லை விவாதம் நடைபெறுகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் இருந்து அவர் மறைகிற நாள் வரை குப்புற விழுந்தாலும் மேசை ஓட்டலின்னு இன்னைக்கு அதிமுக சொல்றாங்க, குப்புறவே கடந்தது திமுக. எனவே இந்த மாதிரியான வரலாறுகளை புதிய தலைமுறைக்கு மக்கள் மத்தியில, புதிய இளைஞர் மத்தியில பரப்பினால் அதிமுகவை சிதைக்க முடியும். புதிய இளைஞர்கள் கட்சிக்குள்ள வரமாட்டாங்க என்ற நம்பிக்கையை திமுக விதைக்க முனைகிறது, நிச்சயமாக நடக்காதுங்க. ஏன்னா நானும் ஒரு நீண்ட அனுபவமுடைய இருந்தா கூட, அண்ணன் தலைவர் எடப்பாடி அவர்கள் மாதிரி ஒரு எளியவரை இனி இந்த நாடு பார்க்க போவதில்லை. முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி, அவரை எப்போது வேண்டுமானாலும், யார் வேண்டுமானாலும் சந்தித்து எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய அளவுக்கு எளிய மனிதர். அப்ப இவரை தவறவிட்டால் இந்த நாடு அவருக்கு எப்படி பெருந்தலைவரை தவறவிட்டமோ அந்த நிலைக்கு வந்து விடுங்க. நான் ஒரு வெளிப்படைய சொல்றேன், நான் மட்டுமில்ல அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே, நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையோ அதிமுகவையோ ஆதரிக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஒற்றை குடும்பத்தின் மூலமாக இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருக்கிற திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு ஒரு சரியான தலைவர் வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த தலைவராக எடப்பாடியாரை பார்க்கிறோம். எனவே அந்த எடப்பாடியார் வளர வேண்டும், அவர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக ஆதரிக்கிறோம், தொடர்ந்து ஆதரிப்போம். இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் தற்காலிகமானது. பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற துரோகிகள், அவர் பச்சை துரோகி, இன்னைக்கு அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு பன்னீர்செல்வம் ஆடுகிறார். திமுக அவர்களை மறைமுகமாக இயக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி தோல்வி பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு வாகனத்திற்கு நல்ல டிரைவர் இல்லைன்னு சொன்னால் அதை மாற்ற வேண்டும் சொல்றார். ஆனா திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் பல கார் மாறியவர், பல வாகனங்கள் மாறியவர், ஒரே காரில் அவர் பயணித்தவர் அல்ல. அவர் வந்து அறிவுரை சொல்வதற்கு தகுதியே இல்லைன்னு நான் வெளிப்படையா சொல்லுவேன். அவர் அண்ணா காலத்தில் இருக்கலாம், எம்ஜிஆரோடு வந்திருக்கலாம், ஆனால் அதிமுகவில் நிலையாக இல்லை. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அவர் திமுக அமைச்சரை விட அமைச்சராக கருணாநிதியோடு இரு பணியாற்றியவர். அதுக்கு பிறகுதான் வந்தார். முதல் முறையாக வந்தவர் கோவை சிறையன் ஒரே எம்எல்ஏ அதிமுகவுக்கு வந்தவர், எம்ஜிஆர் கட்சி அமைத்த போது. அப்ப திரு ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு எடப்பாடியரை சாதி ரீதியாக குறிவைத்து காய்களை நகர்த்தி, அதே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் போது அந்த கடிதத்தில விநியோகம் செய்தது போலியாக தயார செய்தது அவர் தான், அவருடைய ஆலோசனை மேலதான் செய்யப்பட்டது. நான் பகிரங்கமா
குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா திரு ராமச்சந்திரன் அவர்கள் வெளியில ஒன்று பேசுவார், மறைமுகமாக ஒன்றை பேசுவார். ஏன்னா அந்த அந்த வார்த்தை சொன்னது தவறான கூடாது. அவரை அம்மாவே சொன்னது சகுனின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கூட அவர் நம்பாம இருந்தாங்க. ஏன்னா அதனாலதான் அம்மா அவர்கள் உச்சமையில் இருந்த காலத்திலெல்லாம் அவர் வந்து அருகிலேயே வைத்துக் கொள்ளவில்லை. கடைசியில விஜயகாந்தோட சேர்ந்து அங்கேயும் அந்த கட்சியை அழித்து விட்டு மீண்டும் ஒதுங்கி இருந்தவரை அம்மா வந்து அழைத்துக் கொண்டார். ஏன்னா எல்லாத்தையும் அழைத்துக் கொள்வது அம்மாவுடைய பாணி. ஏன்னா தன்னை கேவலப்படுத்தியவர்கள், தன்னை அசிங்கப்படுத்தியவர்கள், தன்னை ஓரங்க நினைத்தவர்கள் அவர்களே வந்து இவர் புரட்சித் தலைவர் என்று சொல்ல வைப்பதற்காக அம்மாவால் பண்புடியாரும் அழைத்து வரப்பட்டார். எனவே இது போன்று எந்த சர்ச்சைகளுக்கும் எந்த வீழ்ச்சியான பேச்சுகளுக்கும் எடப்பாடியார், தலைவர் எடப்பாடியாரை ஒருபோதும் யாரும் விட்டு தரமாட்டோம், விட்டு தரமாட்டார்கள். நிச்சயமாக அவர் விலவில எழுவார். இதுதான் என்னுடைய முழுமையான நம்பிக்கைங்க. பலம் வாய்ந்த ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சிக்கும் ஒரு பலம் வேணும். அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றத நான் வந்து தேர்தலுக்கு முன்பாகவே வலியுறுத்தினேன். அண்ணாமலை சொன்னாரு, அப்பவே என் மேல விமர்சனத்தை சொன்னாங்க. அண்ணாமலையோட அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலை அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன பாக்கல. ஆனா அப்படி சொல்லி இருந்தால் அது மிகவும் கடுமையான கண்டனத்துக்குரிய சொல். ஏன்னா இவர் அரசியலுக்கு வந்து 2 ஆண்டுகள் கூட ஆகல. இப்போ எனக்கு என்னுடைய அரசியல் அனுபவத்தின் வயசு அவருக்கு. அவர் போய் அதிமுகங்கிற மிகப்பெரிய இயக்கத்துக்கு ஆலோசனை சொல்லுகிற, அறிவுரை சொல்லுகிற தார்மீக உரிமையோ தகுதியோ நிச்சயமாக கிடையாது. அப்படி சொல்லியிருந்தா சொல்றேன், சொல்லுன்னு சொன்னா அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ஆனால் அதிமுகவுக்கு இன்றைக்கு ஒற்றை முகமாக இருப்பவர் எடப்பாடியார். எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர, சித்தாந்தத்தை முன்வை நடத்துகிற சில இயக்கங்களை தவிர, ஒரு நபர்களை வைத்து மட்டுமே கட்சி நடத்துகிற திமுகவோ அதிமுக இன்னும் காங்கிரஸ் மற்ற இயக்கங்கள் எல்லாமே தலைவர்களுடைய முகம்தான் அந்த கட்சியினுடைய முகமாக மாறும். அதுதான் மக்கள் விரும்புவார்கள். அந்த அடிப்படையில் எடப்பாடியார் என்கிற ஒற்றை முகத்திற்கு இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் கட்டுப்படுகிற அளவுக்கு கட்சி வலிமையோடு இருக்கிற போது அவர் இரட்டை இலச்சனத்தில் யாரை சொல்கின்றாரோ, யாரை நிறுத்துகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. இந்த ஒரு இடைத்தேர்தலை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு வலிமையான வேட்பாளர் இல்லை, நாங்கள் வலிமையான வேட்பாளரை சொன்னோம், ஒன்றுபட சொன்னோம் என்று இவர்கள் அறிவுரை சொன்னால் அந்த அறிவுரை கேட்கிற அளவுக்கு அதிமுக ஒன்றும் நாளாந்தர் கட்சி அல்ல. அதாவது நாடு போற்ற அதிக நாட்கள் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. இது மிக 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 குறுகிய, இன்னும் வளரக்கூடிய நிலையில் கூட இல்லாத ஒரு கட்சி. இப்படிப்பட்ட அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் திரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் என்பதை தாண்டி திரு அண்ணாமலை அவர்களுக்கு வேறு வகையில அரசியல் அளவும் கிடையாது. எனவே ஊடகங்கள் முன்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று மணிக்கடையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வெற்று பேச்சின் மூலமாக மட்டும் அவர் அரசியலை நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்று விரும்பினாலும் கூட அது கூட இயலாதுங்க. ஏன்னா அரசியல் என்பது மிகப்பெரிய கடல். அந்த கடலுக்கு கண்மூடித்தனமாக வார்த்தைகளை பயன்படுத்தி வார்த்தை விளையாட்டின் மூலமாக நாம் அரசியலை நீந்தி வரலாம் என்று நினைத்தால் அவரே காலத்தின் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்வார். அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா 3 ஆண்டுகள் என்பது பிஜேபியுடைய அந்த கட்சி தலைமைக்கான கணக்கு, ஆண்டு கணக்கு. அது கூடுதலான 3 ஆண்டுகள் இருக்கலாம். பிறகு அண்ணாமலை காணாமல் போவார், அதுதான் பிஜேபி நிலைமை. எனவே அவர் இன்றைக்கு அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட அறிவுரை சொல்லியிருந்தால் அதற்கு அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இன்னொரு ஜெயலலிதாவாக எடப்பாடி இருப்பார் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது பலருக்கும் வெறும் புகழ்ச்சியுறையா தெரியுது. இப்படி சொன்னோம்னா, இப்ப நானே சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்கன்னா அதை சாதி கணக்காக மாத்துறாங்க, சாதி ரீதியா மாத்துறாங்க. அதாவது நாம் அப்படியெல்லாம் எடப்பாடியரை பார்க்கல. எடப்பாடியார் அவர்கள் வந்து சாதாரண ஒரு எளிய மனிதர். அவர்கள் 2 பேரும் இல்லாத இடத்தை இட்டு நிரப்பி இந்த கட்சியை கரையேற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் ஒருவர் தேவை என்கிற போது இவர்தான் சரியான நபர், பொருத்தமான நபர் என்று தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஆளுமையை இவராகவே உள்வாங்கி செயல்படுகிறார் என்று உறுதியாக நம்புகிறேன். என்ன காரணம்னா, அதிமுக மீது எத்தனையோ கணையல் வந்தது. நீங்க பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் இருக்கிற அது அந்த மத்திய அந்த கட்சி, மாநில திமுக, இன்னும் இருக்கிற எதிர்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து, ஏன் உட்கட்சிகளையே பன்னீர்செல்வம், வெளியில சசிகலா, தினகரன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இவர் மீது பல்வேறு கணைகளை வீசிய போதும் அனைத்தையும் நொறுக்கி 4 ஆண்டு காலம், 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்தது மட்டுமல்ல, இந்த கட்சியை யாருக்கும் அடிமையாக்க மாட்டோம் என்று உறுதியாக நின்று, இதே ஈரோடு கிழக்கு பகுதியில அதிமுக வேட்பாளர் வாபஸ் பெற வேண்டும் என்று சிலர் விரும்பினாங்க. முடியவே முடியாது என்று அதிமுக போட்டியிட்டே தீரும். அவர் நினைத்திருந்தால் தமாக தலைகளை கட்டிவிட்டு ஒதுங்கி இருக்க முடியுங்க. ஆனால் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதிமுக தான் திமுக கூட்டணியை எதிர்த்து நின்றே ஆக வேண்டும் என்பதில் விடாப்படியாக இருந்து பிஜேபிக்கு தொகுதியை விட்டு தருகிறோம் என்று பன்னீர்செல்வம் சொன்னபோது கூட பிஜேபியை கேட்காமல், பிஜேபிக்கு சொல்லாம, கண்டுகொள்ளாமல்
இவர் வேட்பாளரை அறிவித்தார். இதுதான் எடப்பாடியார். இப்போ அம்மா இருக்கும்போது அவரும் சில சமரசங்கள் செய்து உண்டு. அரசியல நாணல் மாதிரி வளையணுங்க, தேக்கு மாதிரி நிமிரணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அம்மா அவரும் சில நேரங்கள், இப்ப அவர் வந்து 96 சசிகலா குடும்பத்தின் மூலமாக அடைந்த வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியின் பிறகு தன்னை மீண்டும் தயார்படுத்திக் கொள்ள அன்றைக்கு இருந்த மதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அத்தனை அரசியல் கட்சியுடைய அலுவலகங்களுக்கும் தேடி தேடி போனார். அப்ப இது ஏன் ஆபீஸ் தேடி வந்தீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இது எல்லாம் இதே மாதிரி எடப்பாடியவர்களும் இந்த கட்சியை பாதுகாக்க, கட்சியை வலுப்படுத்த, தொண்டர்களை நிலைப்படுத்திக் கொள்ள அவர் ஒவ்வொரு அரசியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கிறார். இந்த நடவடிக்கைகளுக்கு வெளியில 1000 பேர் 1000 சொல்ல அதை பற்றி கவலைப்படல. குறிப்பா திரு திலகரன் கூட நேற்று இன்னொரு பேட்டியில் சொன்ன பார்த்தங்க, இரட்டைகளை இவ்வளவு மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு வருத்தப்பட்டு சொன்னார். நான் சொல்ல இரட்டைகளையே தேவையில்லைங்க, பொதுச்சின்னத்தில் கூட ஏதோ புதுச்சின்னத்தில் நின்றுக்கலாம். ஆனால் உலகளாவிய தலைவியாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவ்வளவு கேவலமான நிலைக்கு வந்ததுக்கு யார் காரணம்? அவ 96 ஆட்சியே போச்சு, சிறைக்கு போனாங்க. கடைசி காலத்தில் அவர் சிறையில் இருந்தார், அதன் வயதனையோடு அவர் மறைந்து போனார். அப்ப இந்த நிலைக்கு யார் காரணம்ங்க? சசிகலாவும் தினகரன் பண்ணா அவர் குடும்பத்தான் காரணம். அப்போ அந்த அம்மா எடப்பாடி முதலமைச்சர் ஆனதுக்கும் சசிகலா தானே காரணம் இல்ல? இதான் சொல்லுங்க, அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் சசிகலா தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அல்ல. அன்றைக்கு இவர்களை யார் ஒருமுகப்படுத்துது ஒரு ஒரு சென்ட்ரிங் யாருமே இல்லை. அப்போ அவரே அவர் அந்த இடத்துல இருந்தார். ஆனால் 30 ஆண்டுகளாக அந்த அவர் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் கடும் வெறுப்பிலே இருந்தாங்க. ஆனால் ஒற்றை காரணம் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவரை கண்டு அடங்கி பயந்து அவர் என்ன சொல்றாங்கன்னு நம்பி இருந்தாங்க. இப்ப எப்படா யார் பூனைக்கு மணி கட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற போது அம்மாவுக்கே துரோகம் செய்தவர்கள் சசிகலா குடும்பத்தினர். ஏன்னா தினகரன் கட்சியிலே இல்லை, கட்சியில வெளியேற்றப்பட்ட பிறகு அம்மா மறைந்தவுடன் உள்ள வந்து துணை பட்சம் ஆகிட்டு இன்னைக்கு அம்மாவையில கட்சி உருவாக்கிட்டு இன்னைக்கு அம்மாவுடைய சின்னம் சொல்லியா பேசுறாரு. அம்மாவையே அழித்தவர்கள் சின்னத்தை பத்தி கே கவலைப்படுறாங்க. சின்னமே வேண்ட, அம்மா இருந்தா எவ்வளவு வலிமையா இருந்திருக்குங்க, அதிமுக எவ்வளவு வாழ்வு கட்டிருக்கு. அப்போ அம்மாவை பற்றி பேசுவதற்கோ அம்மாவை பற்றி கவலைப்பதற்கோ இந்த தினகரனுக்கோ அந்த குடும்பத்திற்கோ எந்த தகுதியும் இல்லைங்க. இனி சசிகலாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னா எம்எல்ஏக்கள் ஆக்கப்பட்டாங்க. சசிகலா மையமா இருந்தாங்க, மறுக்கலாம். ஒரு விஷயம் பல முறை சொல்லுகிறேன், அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா இருந்த போதும் சரி மறைந்த போதும் சரி அனைவருமே ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்தார்கள் அதிமுகவில். அதை நான் மறுக்கவே இல்லை. எல்லோருமே எடப்பாடி உட்பட எல்லோரும் ஒரு சூழ்நிலை கைதியாக அவர்களை சிறைப்பிடித்த மாதிரி சசிகலா அம்மா வச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலை கைதியாக இருந்த ஒருவர் எடப்பாடியார் அதை உடை தெரிந்து விட்டு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். அதுதான் அரசியல் யுக்தி, அரசியல் ராஜதந்திரம். அதை நீ பல பேர் எப்படி வேணாலும் கற்பனை செஞ்சு கொள்ளலாம். ஏன்னா தொண்டர்கள் விரும்பினாங்க, பன்னீர்செல்வத்தால் கொலைகாரி என்று குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா அம்மையாரை அவர் திரும்ப மாற்றி மாற்றி பேசுவாராம். தொண்டர்கள் விரும்பாத போது, மக்கள் வந்து நிராகரிக்க போது சசிகலாவை, அதை ஏற்றுக்கொண்டு அவரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு சம்மதித்தவர் எடப்பாடியார். குற்றச்சாட்டுகளை திரும்ப யாருமே சொல்றாங்க, எடப்பாடியார் சொல்றாங்க இவர் துரோகம் பண்ணான்னு சொல்றாங்க. அத்தனை துரோகத்துக்கும் காரணம் யாருங்க? முதலமைச்சராகணும், கட்சியில பொதுச் செயலாகணும் சொல்லி விரும்பியது சசிகலா அம்மையார். அப்ப என்ன காரணம்? எந்த கட்சியில எந்த பொறுப்பிலும் இல்லாத நிழல் மாதிரி இருந்த பரமசிவம் காலத்தில் இருந்த பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாம்பு மாதிரி இருந்த சசிகலா அம்மையார் பரமசிவம் காணாமல் போன முன்னாடி அந்த பாம்பு என்னாச்சு, படம் எடுத்து ஆடி எல்லாத்தையும் மேடச்சு. அந்த பாம்பை இது வந்து விஷப்பாம்பு என்று சொன்னவர் பன்னீர்செல்வம். அப்ப எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விஷப்பாம்பை அடித்து விட்டு பிறகு மீண்டும் அந்த விஷப்பாம்பு நல்லதாம் என்று திரு பன்னீர்செல்வம் சொன்னால் எவ்வளவு மோசடியான அரசியலோ அந்த மோசடி அரசியலுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் மாறி மாறி பேசக்கூடியவர் நல்ல தலைவர் எடப்பாடியார் அவர்கள். எனவே அவர் மீது நீங்கள் எந்த வகையான ஒரு சாயத்தை பூசினாலும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அது தங்குமே ஒழிய இனி எடுபடாது. இனி பாருங்க, அதிமுக இனி உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்துவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடப்பாடி பயணம் போவார். கட்சியில் ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கட்சியில புதுசு புதுசாக சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அவரெல்லாம் சேர்த்து உறுப்பினரை வழங்க முடியாத நெருக்கடி காரணம் என்ன? அந்த பன்னீர்செல்வம் போட்ட வழக்கு, நீதிமன்றத்துடைய பிரச்சனை, இதுலயே 2 வருஷம் காலம் போயிடுதுங்க. 7 மாசம் இதுல அதுக்கு முன்னாடி உட்கட்சி பிரச்சனை. அப்ப இதெல்லாம் சரி செய்து எடப்பாடியாரோட ஒற்றை தலைமையில உரிமை சேர்க்கை, நிர்வாகிகள் நியமனம், புதியவர்களை கட்சியில் இணைப்பு என்று மாவட்டத்தோட சுற்றுப்பயணம் என்று எடப்பாடியார் ஒரே ஆண்டில் கட்சியை வலிமையாக்கி வலுப்படுத்தி அதிமுகவை வீடு கொண்டு எழுச்சி செய்து மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவார். அதற்கு இடையில சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம், பண்டுட்டியார் இப்படிப்பட்ட சில கொசுத்தொலைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் மிக லாபகமாக சமாளிப்பார் என்பதை நான் உறுதியாக சொல்றேன், உறுதியாக நம்புறேங்க. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.
நன்றி சார், நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.